नमः पार्वतीपतये हर हर महादेव तिन्नाडुडद शिवने पोट्री एन्नाट्रवर्कुम इरेवा पोट्री पोट्री श्री अय्यनार तुदि गजारूपं महादेवं सर्व विद्या प्रदायिनं पूर्ण पुष्कलापतिं देवं वंदे हरिहरात्मजं கத்தும் கடல் கவர்ந்திழுக்கும் ஒலி கொடுக்கும் நித்தம் தத்தி வரும் நீல அலை துள்ளி விழும் வடகிழக்கு மேகங்களை வாகாய் இழுத்து வந்து சோழ மண்டல கடற்கரையை சொர்க்கபுரியாக்கும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி வரும் தலைவன் முகம் பார்க்க துயிலை தொலைத்துவிட்ட மங்கையர்கள் மனம் தவிக்க கடல் அன்னை கொடுத்த செல்வங்கள் யாவும் கரையினால் காய பயிரும் நாவாயும் பங்கு கொண்டு வளம் கொழிக்கும் நாகப்பட்டினம் என்றதொரு நல் நிலத்தில் தெற்கு திசையோரம் தென்றல் அசைந்து வரும் நிலமகளை சமன் செய்ய அகத்தியம் முன் அடி வைத்த கயிலை திருமணத்தை திருமறை கண்டதாலேயே திருமறைக்காடு என்ற பெயர் பெற்ற ஊரென்றும் மறைகள் வாழ்ந்ததாலேயே மறைக்காடென்றும் கற்றவர்கள் விளக்கம் கூறும் வேதகிரி என்று புராணங்களில் புகழ் நிறை பெற்ற வேதங்கள் பூஜித்து மூடிவிட்டு போயிருந்த கதவுகளை பதிகம் பாடி திருநாவுக்கரசர் திறக்கவும் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி திறந்த கதவுகளை மூடவும் செய்த அற்புதம் நிறைந்த திருமரக்காட்டில் சரஸ்வதி தவக்கோலத்தில் கையில் சுவடியுடனும் பிரம்மகத்தி தோஷத்தை விரட்டிய வீரகத்தி விநாயகரும் அகஸ்தியர் விஸ்வாமித்திரர் கௌதமர் வசிஷ்ட மாமுனிவர்கள் வழிபட்டு புகழ் நிறைந்த எங்கள் திருமறைக்காடு வட்டத்தில் மன்னார்புரம் தெற்கே இருக்க பாண்டவர் நிலம் வட கிழக்கிருக்க வளவனாலும் தொண்டிய காடும் மேற்கு புறம் இருக்க தென் திசை அடையாத தட்சிண நடனபுரம் என்னும் தென்னடையார் என்று மருவி தென்னடார் என்றானது. அத்தகைய தென்னடாரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பூர்ண புஷ்கலா உடனுரை ஆமை குலத்து பெரிய ஐயனார் சுவாமி திருக்கோவில் பற்றி. காருழர் வெய்ய களிச்சிடையாகி பாரிட எண்ணிலர் பாங்குர நன்ன பூரணை புட்களை பூம்புறமேவ வாரணம் ஊர்பவ முன்னுற வந்தான் என்பது கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்த புராணத்தில் உள்ள ஐயனார் தோற்றம் பற்றிய வரலாறு பேசும் பகுதியில் ஐயனாரின் திருவுருவ வர்ணனையுடன் கூடிய பாடலாகும். இப்பாடலில் பூர்ண புஷ்கலா தேவியருடன் ஹரிஹர புத்திரராக ஐயப்பன் மத களிற்றில் எழுந்தருளி வருவதாக சொல்லப்படுகின்றது. இதை போலவே மத்த மாதங்க கமணம் காருண்யாம் ரூதபுஜிதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரண்யமாகமம் மதம் பொருந்திய யானையை ஊர்தியாக கொண்டவரும் கருணை பொழியும் திருமுகத்தினரும் வணங்கத்தக்கவரும் எல்லா துன்பங்களையும் நீக்குபவரும் ஆகிய சாஸ்தாவை வணங்குகிறேன் என்று தர்மசாஸ்திரா சோஸ்திரம் சொல்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாகிய இறைவன் அடியவர்களின் நலன் கருதி திருவிளையாடல்கள் பல புரிகிறான். அதில் சில உண்மைகளை நிலைநிறுத்தி காட்ட புராணங்கள் சொல்லப்படுகின்றன. இவற்றில் இறைவனை அளக்கவோ அவனின் பிறப்பை அறியவோ முற்படுவது என்பது வினோதமானது. உண்மையில் அது எவராலும் இயலாதது என்பதையே இக்கதைகள் புலப்படுத்தி நிற்கின்றன என கூறலாம். தமிழ் இலக்கியங்களுடைய நயந்து பேசப்படும் ஐயனார் சூரபத்மனால் வருந்திய இந்திரன் சீர்காழியில் இந்திராணியுடன் மறைந்து வாழலானான். அப்பொழுது தேவர்களுக்காக இறைவனை வேண்ட திருக்கயிலைக்கு அவன் செல்ல நேரிட்டது. அப்போது தனித்து இருந்தவளாகிய இந்திராணிக்கு அசுரர்களால் தீங்கு நேரிடுமோ என்று அஞ்சிய அவன் ஐயனாரை துதித்து அவரை காவலாக எழுந்தருளியிருக்க வேண்டினான். ஐயனார் தனது சேனாதிபதிகளில் ஒருவரான மகாகாலர் என்பவரை இந்திராணிக்கு காவலாக நியமித்தார். இந்திரன் எதிர்பார்த்தது போலவே சூரனின் தங்கை அசமுகி இந்திராணியை கண்டு அவளின் அழகை பார்த்து இவளை நாம் கொண்டு போய் நம் அண்ணனிடம் கொடுப்போம் என்று துணிந்து அவள் சிவபூஜை செய்து கொண்டிருந்த சோலையை அடைந்து இந்திராணியின் கையை பிடித்து இழுத்தாள். இச்சமயம் அஞ்சிய இந்திராணி தன் காவல் நாயகராகிய ஐயனாரை நோக்கி தன் அபய குரலை வெளிப்படுத்தி அழிதாள். பையரா அமளியானும் பரம்பொருள் முதலும் நல்கும் ஐயனே ஓலம் விண்ணோர் ஆதியே ஓலம் சென்றார் கையனே ஓலம் எங்கள் கடவுளே ஓலம் மெய்யர் மெய்யனே ஓலம் தொல்சீர் வீரனே ஓலம் ஓலம் என்ற இந்த அழுக்குரலை கேட்டு ஓடிவந்த ஐயனாரின் சேனாதிபதியாகிய வீர மகாகாலர்
அசமுகியின் இழுத்த கையை அறுத்தெறிந்து விட்டார். இவ்விடம் இன்றும் சீர்காழியில் கைவிடான் சேரி என்று வழங்கப்பெறுவதுடன் அங்கு ஐயனாருக்கு திருக்கோயிலும் அமைந்துள்ளதாக அறிய முடிகின்றது. ஆக இந்திராணியின் திருமாங்கல்யத்தை காப்பாற்றிய முருகக் கடவுளுக்கு இளையவரான ஐயனாரின் பெருமையையும் முருகனின் புகழ் சொல்ல வந்த கந்த புராண காவியம் தெளிவுற காட்டுகின்றது என கூறலாம். பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் வாழ்வின் நிறைவில் திருக்கைலாசத்திற்கு சென்றபோது அவருடன் கைலாசத்திற்கு எழுந்தருளிய சேரமான் பெருமார் நாயனார் திருக்கைலாச ஞானவுலா என்ற பிரபந்தத்தை பாடினார். அதனை கைலாயசத்திலிருந்து கேட்டு தமிழகத்தின் திருப்பிட ஊருக்கு கொண்டு வந்து வெளிப்படுத்தி தமிழ் தொண்டாற்றியவராகவும் ஐயனார் பெருமானை காட்டுவார். பெரம்பலூருக்கு அருகிலுள்ள திருப்பிடவூர் என்ற இவ்வூரிலுள்ள ஐயனார் இன்றும் கையில் புத்தகத்துடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள். இவரை ஊர் மக்கள் அரங்கேற்றிய சாமி என்றும் அழைக்கிறார்கள். ஈழத்து சிதம்பர தல புராணத்தில் இக்கதையை சேரமான் அருளி செய்த திருவுழா தெய்வ வெற்பில் நேருறக் கேட்டு முன்னீர் நெடும்புவி உய்யுமாறு சீருற சோலை சூழ்ந்த திருப்பிட ஊரை நன்னி ஆறவே சொல்ல வைத்த ஐயனே போற்றி போற்றி என்று கூறுவதை காணலாம். மூக்கில் விரலை வைத்து முகுந்தன் மகன் சிந்திப்பது என்ன? கிபி 16 நூற்றாண்டளவில் வாழ்ந்த மகானாகிய ஸ்ரீமத் ஐயப்ப தீட்சிதர் ஒரு சமயம் அக்கால அரசனாகிய நரசிம்ம பூபாலன் மற்றும் அவனது அவரசவை புலவருடன் ஒரு ஐயனார் கோயிலுக்கு சென்றார். அங்கே ஐயனார் மூக்கில் ஒரு விரலை வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் காட்சி தருவதை கண்டார். அவ்வூர் மக்களிடம் இது பற்றி வினவிய போது ஒரு ஞானி வருவார். அவர் ஐயப்ப தேவனின் சிந்தனையை சொன்னவுடன் மூக்கிலிருந்து கையை எடுத்து விடுவார். எங்கள் ஐயப்பன் என்று தாங்கள் நம்புகின்ற உண்மையை குறிப்பிட்டனர். உடனே அரசன் அவைக்கல புலவரை பார்க்க அவர் பாட மூக்கிலிருந்து கை எடுக்கவில்லையாம் சாஸ்தா. அப்பைய தீட்சிதர் அரசன் நோக்க அவர் அன்னையாம் அரவணையான் அபிராம வள்ளி இருவரையுமே யான் இன்சொல் பேசி அம்மே என்றுமே இன்புற்று கைலாசநாதனாய பொன்னார் மேனி பெருமானை தந்தை எனவும் விழித்ததனால் வைகுண்ட மின்னுடு பதியுற்றால் மிளிருமிழில் ஸ்ரீதேவியை எப்படி அழைப்பேனோ என்று பாட சாஸ்தாவின் மூக்கிலிருந்து கை எடுக்க பெற்று விட்டதாம். ஐயப்பனுக்கு திருமால் அன்னை என்றால் திருமகள், இந்த வினாவின் விடையை சொல்ல வல்லவர் யாரெனில், இந்த வினாவினூடே நாம் அபரிமிதமான இறையருள் திருவிளையாடல்களை இனம் கண்டு கொள்ளலாம். இறைவனின் திருவடிகளுக்கு இடையில் உறவு முறை பேசுவதும், அம்மூர்த்திகளிடையே பேதங்கள் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் பிறந்தார், அவர் இவருடன் சண்டையிட்டார் என்றெல்லாம் சொல்வதும் நம் சந்தோஷத்திற்காகவும் நாம் அறிவுபூர்வமான நீதிகளை அதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுகின்றது. எல்லோரும் அப்பைய தீட்சிதரின் திறனையும் அறிவையும் பாராட்டினார்களாம் என்று தீட்சேந்திரம் என்ற நூல் சொல்கிறது. இந்த கதை நம்மூர்களில் மிக பிரபலமாக உள்ளது. இதுபோல ஐயனார் பற்றிய கதைகள் பல இருக்கலாம். சாஸ்தா என்பதற்கு மக்களின் மனங்களில் ஊடுருவி செல்பவர் என்ற பொருளும் சொல்லப்பட்டு வருகிறது. ஐயனார் என்ற சொல் ஐ ஐ அன் ஆர் என்ற மூன்றால் ஆனதாகும். இதில் ஐ என்ற எழுத்து தலைவன் என்றும் அன் என்பது ஆண்பால் ஈறு ஆகும். ஆர் என்பது மரியாதைக்குரிய விகுதியாகும். கிராமங்களில் ஊருக்கு வெளியே காடுகளிலும் கண்மாய்க் கரைகளை அடுத்தும் கோவில்கள் அமைத்து ஐயனார் கிராமத்தை காப்பாற்றுபவராகவும் விளைச்சலை பெருக்குபவராகவும் கால்நடைகளை காப்பாற்றுபவராகவும் திகழ்கின்றார். கிராம தேவதை வழிபாடு விரைந்து பயனளிக்கும் என்பது கிராமத்து மக்களிடையே மிகுந்த நம்பிக்கையாக உள்ளது. ஆதலால் கருப்பர், வீரபத்திரர், காளியம்மன், மாரியம்மன் முதலியவைகளை காவல் தெய்வமாய் கருதி உத்தராயண காலத்தில் சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் பச்சை வாழை இலையில் பொங்கல், பயறு வகைகள் ஆகியவற்றை வைத்து படைத்து தங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகள் நன்கு நடைபெற வேண்டுமென்றும் தங்களுடைய கால்நடை செல்வங்களான மாடு, ஆடு, சேவல் முதலியவை நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டுமென்றும் தங்களுக்கு சொந்தமாக உள்ள கால்நடைகளை தானமாக நேர்த்திக்கடனாக என்று ஒன்றை கோவிலில் விட்டு செல்கின்றனர். இவைகளை கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்கின்றது. வழிபாடும் சிறப்புற்று நடைபெறுகிறது. பழங்காலம் முதற்கொண்டே ஐயனார் வழிபாடு தமிழகத்தில் இருந்து வந்ததற்கான ஆதாரங்கள் இலக்கியங்களில் இருக்கின்றது.
சமணர்கள் கோயிலிலும் ஐயனார் தெய்வத்தை பரிவார தெய்வமாக வைத்து வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இவரை பிரம்ம யட்சணர் என்றும் அழைத்து வருகிறார்கள். யானை வாகனம் அவருக்குரியது என்றும் கூறி வழிபட்டு வருகின்றார்கள். ஐயனார் வழிபாட்டில் கருப்பர் மிகவும் முக்கியமானவராவர். இவர் பக்தர்களான சாமியாடிகள் மீது இறங்கி வந்து அருள் பாலிப்பார். கிராமத்து வீதிகளில் சாமியாடிகள் மூலமாக வலம் வந்து அங்குள்ள பேய், பிசாசு, ஏவல், பில்லி, சூன்யம், காலரா, அம்மை, பிளேக் நோய்களை தரும் தீய சக்திகளை விரட்டி விடுகின்றார் என்றும் கருதி வருகிறார்கள். எனவே இவ்வழிபாட்டு நாட்களில் சாமி ஆட்டம் என்பது சிறப்பாக நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள ஐயனார் வழிபாட்டிற்கும் மலையாளத்தில் உள்ள ஐயப்பன் வழிபாட்டிற்கும் அநேக ஒற்றுமைகள் காணப்படுகின்றது. எவ்வாறெனில், ஐயப்பன் கோவிலிலும் 18 படிகள் ஆகும். தமிழகத்தில் ஐயனாருக்கு பூரணை புஷ்கலா என்ற மனைவியர் உண்டு. கேரளாவில் ஆரியாங்காவிலும் பூரணை புஷ்கலையுடன் ஐயப்பன் இருக்கிறார். தமிழகத்தில் உள்ள சிறு தெய்வ வழிபாடுகள் யாவும் அழகர் மலையில் உள்ள 18 படி கருப்பர் வழிபாட்டிற்கு கட்டுப்பட்டதே ஆகும். ஐயனார் கோவில்களில் இருக்கும் தெய்வ சிலைகள் எல்லாம் களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் வைத்து சுட்டு செய்யப்பட்டவைகளாய் இருந்து வருகிறது. ஐயப்பன் என்ற சொல்லானது அருந்தமிழ் மொழி சொல்லாகும். ஐ என்ற முதல் நிலையோடு அப்பன் என்ற இடைநிலையும் இணைத்து ஐயப்பன் என்றாயிற்று. ஐயனார், ஐயப்பன், ஹரிஹரபுத்திரன், சாந்தன், சாஸ்தா என்ற சொல்லானது பிராகிருத மொழிக்குரியதாகும். இதற்கு சாத்தான் குதிரை வாகனன் என்று 10 நூற்றாண்டில் தோன்றிய சொல் விளக்க அகராதி நூல்களான திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு ஆகியவைகளில் பொருள் கூறப்பட்டுள்ளது. அரணாகிய சிவபெருமானுக்கும் அரியாகிய மகாவிஷ்ணுவிற்கும் தோன்றிய அவதார புருஷர் ஐயப்பனார் சுவாமி ஆகும். ஐயப்பர் பரசுராமர் பூமி என்று கூறப்படும் கேரள மாநிலத்தில் பல அவதார புருஷராய் விளங்குகிறார். யோகநிலை ஐயப்பன், புலிவாகன ஐயப்பன், தவக்கோல ஐயப்பன், பூரணை புஷ்கலா தேவிகள் சமேதராய் விளங்கும் ஐயப்பன் போன்ற அவதாரங்களில் காட்சியளித்து வருகின்றார். குளத்து புழையில் பாலகனாய் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். பந்தளத்தில் பாலகனாய் நின்ற கோலத்துடன் காட்சி தருகிறார். சபரிமலையில் சூரியன் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்கு மாறும் மகர சங்கராந்தி வேளையில் நெய் அபிஷேகம் செய்து கொண்டு அருட்பாலிக்கும் சாஸ்தாவாய் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். ஐயனார் அல்லது ஐயனார் ஒரு நாட்டுப்புற காவல் தெய்வம். பழங்காலம் தொட்டே ஐயனார் இருந்து வருகிறார். சிற்றூர்களிலும் இது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. ஐயனார் வழிபாட்டை சிறுதெய்வ வழிபாடு என்று சமய ஆய்வாளர் குறிப்பிடுவதுண்டு. ஐயனார் வழிபாடு பிராமணிய இந்து சமய வழிபாட்டு முறைகளில் இருந்து வேறுபட்டது. குறிப்பாக பிராமண பூசாரிகள் ஐயனார் கோவில்களில் பூசைகள் சடங்குகள் செய்வதில்லை. தாருகா வனத்திலே மகர் ரிஷிகளின் அகங்காரத்தை அழிப்பதற்காக வேள்வியை குலைக்க வேண்டியிருந்தது. இதற்காக பரமேஸ்வரன் பிச்சாளனார் உருவமும் விஷ்ணு மோகினி உருவமும் கொண்டனர். பிச்சாளனார் மகர ரிஷிகளின் பத்தினிகள் வாழும் வீட்டுத் தெருக்களிலேயே சென்று பிச்சை கேட்டார். அவரது தோற்றத்தை கண்டவர்களின் மனதில் தடுமாற்றம் ஏற்பட்டது. மோகினியானவள் ரிஷிகள் வேள்விகள் செய்யும் இடத்திற்கு சென்று அவர்களின் மனதில் அலைபாயச் செய்தார். இதனால் வேள்வியும் தடைப்பட்டது. ஆனால் பிச்சாடனார் மோகினியின் உருவத்தில் காமமுற்று அவளை அடைய வேண்டி விரட்டி சென்றார். அப்போது காட்டுக்குள்ளே அவளை அடைய வேண்டி விரட்டி கொண்டிருந்தார். கண்மாய்க்கரையில் பிறந்த ஐயனார் அல்லது சாஸ்தா அப்போது காட்டுக்குள் தான் இருந்தார். ஐயனார் மாசி மாதம் தேய்பிறையில் அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி அன்று பிறந்தார். சிறப்பான காரண காரியங்கள் கருதி சில ஊர்களில் தேவியர்களுடன் சேர்ந்திருக்காமல் ஐயனார் தனித்தும் இருக்கிறார். இவ்வாறாக தனித்தும் இருக்கும் ஐயனாரை பால சாஸ்தா என்று அழைக்கின்றனர். ஆமை குலத்து ஐயனார் தலத்தில் குளக்கரையில் ஆமை குத்திய குரவனும் குரத்தியும் கண் தெரியாமல் போக ஐயனாரை வழிபட்டு பின் தவறை உணர்ந்து வேண்டிக்கொள்ள பின்பு இருவரும் பரிகார தேவதைகளில் இருப்பது மிகவும் சிறப்பாகும். அத்தகைய திருநாடாரில் அமைந்திருக்கும் ஆமை குலத்து பெரிய ஐயனார் கோவிலின் அருகில் குளம் ஒன்று இருந்து வந்தது. அந்த குளத்தில் ஆமைகள் அதிக அளவில் வசித்து வந்துள்ளது. அத்தகைய ஆமைகள் யாரெனில், அக்கோவிலில் அமைந்துள்ள பரிவார தெய்வங்கள் யாவும் ஆமைகளாக அக்குளத்தில் வாழ்ந்து வந்ததாக ஐதீகம் கூறுகிறது. அத்தகைய குளத்துக்கு அருகில் ஒரு குரவனும் குரத்தியும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு வேலை என்னவெனில் அந்த குளத்தில் இருக்கும் ஆமைகளை ஒன்றாக குத்தி குத்தி கொன்று கொண்டே இருந்தார்கள் தினமும். இதனை கண்டு பரிவார தெய்வங்கள் யாவும் கோவிலில் இருக்கும் ஐயனாரிடம் சென்று வழிபட அவர் இதற்கு அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக அவரே ஆமை அவதாரத்தில் அந்த குளத்தில் வந்து தோன்றினார். இவர்கள் குறவனும் குரத்தியும் அத்தகைய குளத்தில் ஒரு ஆமையை குத்து அது ஐயனார் உருவத்தில் இருந்தவர் என்பது இவர்களுக்கு தெரியாமல் போயிற்று. ஐயனாருக்கு கோபம் வர அவர்கள் இருவரின் பார்வையை எடுத்துவிட்டார். இவர்களுக்கு ஒன்றும் புரியாத நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தனர். அவ்வாறாக குறவனும் குரத்தியும் தவித்து கொண்டிருந்த வேளையில் அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் அவர்களிடம் வந்து கூறினார். அந்த முதியவர் யாரெனில் ஐயனார்தான் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திராத விஷயம். அவர்களிடம் வந்து அருகில் இருக்கும் கோவிலில் ஐயனார் வாழ்ந்து வருகிறார், அவரிடம் சென்று மன்றாடி வேண்டுங்கள், நீங்கள் செய்த தவறினை கூறி என்று கூற இருவரும் அப்பொழுதுதான் அறிந்து கொண்டனர் வந்தவர் ஐயனார் என்பதையே. உடனடியாக கோவிலுக்கு சென்று வழிபட அவரும் குறவனையும் குரத்தியையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய கோவிலிலேயே பரிவார தெய்வமாகவும் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளார். இது மட்டுமல்லாது 10 வருடத்திற்கு முன்பு வரை இந்த கோவிலுக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது. 10 வருடத்திற்கு முன்பு குடமுழக்கு நடைபெற்ற பொழுது மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து இன்று வரை பெண்களுக்கு அனுமதி என்பது உண்டு. சித்திரை 1 அன்று திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழா நள்ளிரவு 12 மணி அளவில் 18 மண்பானைகளில் பொங்கல் வைத்து பரிவார தெய்வங்களுக்கு படைத்து வழிபட்டு வருவார்கள் என்பது இதன் சிறப்பு. ஆனால் தற்பொழுது கால சூழ்நிலை கருதி இந்த நேரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வெளியே உள்ள பரிவார தெய்வங்களுக்கு மிளகு பொங்கல் செய்து வழிபட்டு வருகிறார்கள். மேலும் இக்கோவிலில் விஜய விநாயகர் வீற்றிருக்கிறார். விஜய விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நாட்களில் மாலை வேளிகளில் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அம்மன் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மன் இந்த கோவிலுக்கு வந்ததற்கு ஒரு சிறப்பு காரணமும் கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே உள்ள அம்மன் கோவிலில் புதுப்பிப்பதற்காக சிலைகளை பழுதுபார்த்து இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அம்மன் சிலையானது தானாகவே முழு உருவத்துடன் வெளிப்பட்டு கீழே விழ பக்கத்தில் இருந்த கிராமங்களுக்குள் போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிலையை யார் எடுத்து செல்வது என்பதற்கான போட்டி அது. ஒருவருவரும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று சண்டையிட்டு கொண்டிருக்க பெரியவர்கள் செய்வதறியாது தவித்திருக்க ஒரு வழியாக இது எல்லா ஊரின் பெயரையும் சீட்டு எழுதி போட்டு பார்ப்போம். யாருக்கு வருகிறதோ அவர்களே இந்த அம்மன் சிலையை எடுத்து செல்லலாம், ஒப்புக்கொள்கிறீர்களா அனைவரும் என கேட்க ஒரு வழியாக அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அனைத்து கிராமங்களின் ஊர்களையும் எழுதி பார்க்க கடைசியாக அது தென்னடார் என்று வர அதுவும் இந்த கோவிலுக்கே அந்த அம்மன் வந்திருக்கிறார். மேலும் இக்கோவிலில் அம்மனுக்காக பரிவார தெய்வங்களுக்கும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் கடற்கரை ஒட்டிய பகுதி என்பதால் இங்கு இயற்கை சீற்றம் அதிகளவில் காணப்பட்டாலும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அதிகளவில் பாதிப்பு நேராத வண்ணம் இந்த ஐயனார் அருள் பாலித்து காத்து வருகிறார் என்பது கூடுதல் சிறப்பு. அகோர வீரபத்திரன் திருமண தடை, செவ்வாயினால் ஏற்படும் திருமண தடைகளை நீக்குவதற்காக இவரை வழிபட்டு வருகிறார்கள். பெரியாச்சி, கர்ப்பிணி பெண்கள் தங்களின் பிரசவம் சுமூகமான முறையில் நடைபெற்று குழந்தையும் அவர்களும் நல்ல முறையில் உடல்நலம் பெற்று ஆரோக்கியம் பெற வேண்டுகிறார்கள். மேலும் சாம்பான், தூண்டிக்காரன், வீரன் ஆகிய பரிவார தெய்வங்களும் காட்சி தருகிறார்கள். இவர்களுடன் ஏற்கனவே கூறினோம் அல்லவா, ஆமை குத்திய குறவனும் குரத்தியும் கூட ஒரு தெய்வம் பரிவார தெய்வமாக இங்கு காட்சி தருவது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. மேலும் இத்தகைய கோவிலில் காசு கட்டுதல் என்று ஒரு வேண்டுதல் நடைபெற்று வருகிறது. அதாவது 11 ரூபாய் அல்லது 1 ரூபாய் நாணயங்களாக 11 நாணயங்களை அங்குள்ள மரங்களில் மஞ்சள் துணியில் கட்டி வருகிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் எதுவோ, அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அதனை வேண்டிக் கொண்டு அங்குள்ள மரங்களில் கட்டி வருகிறார்கள். அத்தகைய வேண்டுதல் நிறைவேறி அந்த குடும்பங்களே மீண்டும் அதே கோவிலுக்கு வந்து தாங்கள் என்ன வேண்டுதல் வேண்டிக் கொண்டு சென்றார்களோ அதை நிறைவேற்றி தருவது இன்னும் கூடுதல் சிறப்பு.
மேலும் அவ்வாறு நிறைவேற்றி தருவதுடன் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்களின் திருப்பணிகளையும் ஆலயத்திற்கு தேவையான திருப்பணிகளையும் அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்துடன் முன்னேற்ற நிலையில் இன்னும் சிறப்புடன் வாழ்வதாக கூறி வருடம் தவறாது மேலும் மேலும் கோவிலுக்கு வந்து வழிபட்டு தருவது கூடுதல் சிறப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கூறும் காரணங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே அமைகிறது. மேலும் இத்தகைய கோவிலுக்கு ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், ரேகை பார்ப்பவர்கள் என அனைவரும் வந்து செல்வது இன்னும் சிறப்பாக உள்ளது. அவர்கள் கூறும் கருத்து என்னவெனில், கோவிலுக்கு வந்து சென்ற பின் எங்கள் வாக்கு மிகவும் சுத்தமாக உள்ளதாகவும் நாங்கள் கூறும் கருத்துக்கள் உண்மையாக இருப்பதாகவும் அனைவரும் எங்களை பாராட்டுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறி மீண்டும் மீண்டும் அவர்களும் இந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் கஜா புயல் காலத்திலும் கூட சுற்றியிருந்த பகுதிகள் அதிகளவில் சேதமான போதிலும் இந்த ஊருக்கும் அதிகளவில் சேதமிருந்த போதிலும் கோவிலை சுற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் அதிக அளவில் பாதிக்கப்படாதது அங்குள்ள மக்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பரிவார தெய்வங்களாக அனைவருக்கும் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது ஆஞ்சநேயர் இல்லாதது அனைவருக்கும் ஒரு குறையாக இருந்து வந்தது. அத்தகைய குறையினை போக்கிட வெளியூர் ஒரு நண்பர் ஒருவரின் கனவில் ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு போய் வைக்க சொன்னதாகவும் அதனால் அத்தகைய நபர் ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு வந்து தற்பொழுது அந்த கோவிலுக்கு தந்துள்ளார். அத்தகைய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கான திருப்பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில் வெளியூர் வசிக்கும் மக்கள் வந்து வேண்டிக் கொள்வது இன்னும் சிறப்பாக உள்ளது. ஏனெனில் அவர்கள் வேண்டிக் கொள்வது அனைத்தும் நிறைவேறுவதாகவும் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த ஆலயத்திற்கு அவர்கள் வேண்டிக் கொள்வதும் அவர்கள் ஆலயத்திற்கான திருப்பணிகளையும் தேவைகளையும் செய்து தருவதும் உள்ளூர் வாசிகளுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ளது. மேலும் அகோர வீரபத்திரன், சாம்பான், தூண்டிக்காரன், வீரன், பெரியாச்சி மற்ற பரிகார தேவதைகளுடன் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஆமை குலத்து ஐயனாரை அனைவரும் வணங்கி அருள் பெறுவோமாக.